வணக்கம் மக்களே, பிரபல நடிகை ஒருத்தவங்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் இப்போ காலி பண்ணிட்டாங்கன்னு சொப்பன சுந்தரி படத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்காங்களா? அது என்னென்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழில் வளர்ந்து வரக்கூடிய நடிகைகளில் முக்கியமானவங்க நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். பொதுவாக கதாநாயகர்களோடு சேர்ந்து நடிக்கும்போது நடிகைகளுக்கு பெரிய கதாபாத்திரம் எதுவுமே கிடைக்காது. ஹீரோயினாகவே இருந்தாலும் அவர்களுக்கு கதையில் முக்கியமான கதாபாத்திரம் அமைகிறது கிடையாது. அதனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் தொடர்ந்து சோலோவாக நடித்து வராங்க. ஏற்கனவே அவங்க நடித்த ஜமுனா மற்றும் ரன் பேபி ரன் இரண்டு திரைப்படங்களும் ஓரளவு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து வரக்கூடிய திரைப்படம் சொப்பன சுந்தரி. இந்த திரைப்படத்தில் நடிகை தீபாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு பேட்டியில் அந்த படத்தில் நடித்த அனுபவங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். சொப்பன சுந்தரி திரைப்படத்திற்காக ஒரு இடத்திற்கு அனைவரையும் அழைத்திருக்கிறார் இயக்குனர். வாங்க, இன்னைக்கு போகிற இடத்தில் ஜாலியாக ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அனைவரும் கிளம்பி போனால் அது சரியாக வேலையெடுக்கும் இடமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி ஏற்கனவே ஐஸ்வர்யா ராஜேஷ் காப்பே ரணசிங்கம், எங்க வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் காலில் செருப்பு கூட இல்லாமல் வெயிலில் நடிச்சிருக்கிறாங்க. இதனால் ஏற்கனவே வெயிலில் நடித்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த படத்தில் அவரை கொஞ்சம் அதிகமாகவே படுத்தி எடுத்துட்டானா இயக்குனர். இந்த படத்தில் நான் பட்ட அவஸ்தைகளோடு ஒப்பிடும்போது அந்த இரண்டு படங்களும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இப்போ வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது ரசிகர்களிடம் இருக்கக்கூடிய விமர்சனங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து சினிமாவில் ரொம்பவே கஷ்டம் தரக்கூடியதாக, அனுபவம் தரக்கூடியதாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமா அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சினிமாவில் வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஏமாந்து போகிறாங்கன்னு பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய நடிகர்களே இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேரிடம் வந்து பேச்சு வாங்கி திட்டு வாங்கி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள சினிமா துறைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அனுபவங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருமே வந்து இப்படிலாம் கூட நடிக்க சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியாக அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.